வணக்கம் நண்பா, வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தால், கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ண வேண்டிய 5 ரூல்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 ரூல்ஸும் உங்களுடைய காதலுக்கு மட்டும் இல்லை நண்பா, உங்களுடைய லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரூல்ஸை சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு அது புரியும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. முதலாவது முக்கியமான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீடினஸை எந்த இடத்துலையுமே வெளிப்படையாக காட்டிக்காதீங்க. உதாரணமாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நீங்கள் கடைக்காரங்கிட்ட சொல்கிறீங்க, இந்த பொருளை தான் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், இந்த பொருளை எந்த விலை கொடுத்து நான் வாங்க தயாராக இருக்கேன்னு உங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னா, அதுக்கப்புறமா அந்த கடைக்காரன் என்ன பண்ணுவான்னா, அந்த பொருளோட விலையை விட அதிகமான விலையை வச்சு உங்களுக்கு விற்க ட்ரை பண்ணுவான். பிகாஸ் அவனுக்கு தெரியும் இந்த பொருள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னு. ஸோ அதுதான் நண்பா, ஒரு பொண்ணு கூட நீங்கள் பழகும்போது அந்த பொண்ணு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை, அந்த பொண்ணு இல்லாட்டி நான் செத்துருவேன், அந்த பொண்ணு மட்டும்தான் எனக்கு தேவைன்ற உங்களுடைய நீடினஸை காட்டிக்காதீங்க. அப்படி நீங்கள் இன்டென்ஷனாக அதை காட்டிக்கும் போது அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை அவங்க நல்ல கேரக்டர் உள்ள பொண்ணாக இருந்தால் உங்களை பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அப்படி இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சில நேரங்களில் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கேரக்டர் தப்பான பொண்ணாக இருந்தால் உங்களை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நிறைய பசங்க வந்து இந்த மிஸ்டேக்கால தான் பொண்ணுங்க கிட்ட ஈஸியாக அவங்கள ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டராக காட்டிக்கிறாங்க. ஸோ நண்பா, எப்பவுமே பொண்ணுங்க கிட்ட உங்களுடைய நீடினஸை ஷோ பண்ணிக்காதீங்க. ரெண்டாவது ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பா, ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிங்க. உதாரணமாக ஒரு பொண்ணு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னா, உங்களால் அதை பண்ண முடியுமா பண்ண முடியாதான்றதை முதலாவதாக யோசிங்க. ஒருவேளை உங்களால் பண்ண முடியாதுன்னா தயவு செஞ்சு நோன்னு சொல்லிடுங்க. சில பசங்க அந்த பொண்ணுக்கு நோ சொல்ல மனசு இல்லாமல் எஸ்ன்னு சொல்லிடுவாங்க, கடைசியில் அந்த ஹெல்ப்பை பண்ண முடியாமல் மொக்கை தான் வாங்குவாங்க. ஸோ ஒரு கமிட்மெண்ட்டை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, அது காதலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லைஃப்பாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே அதை உங்களால் பண்ண முடியுமான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கமிட்மெண்ட் எடுத்துக்கங்க. மூணாவது ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நண்பா, action over words. அதாவது உங்களுடைய சொற்களை விட உங்களுடைய செயல் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கணும். உதாரணமா ஒரு பொண்ணு கிட்ட போய் நான் அத பண்ணுவேன் தெரியுமா, நான் இத பண்ணுவேன் தெரியுமான்னு சொல்லி சும்மா பில்ட் அப் பண்ணாம உங்களுடைய செயல் மூலமா காட்டுங்க. உதாரணமா நீங்க ரொம்பவே சைலண்டா இருந்துட்டு ஒரு பொண்ணு எதிர்பார்க்காத சமயத்துல நீங்க ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த பொண்ணுங்க ரொம்பவே எக்ஸைட் ஆவாங்க. இதுவே நான் அத பண்ணுவேன் தெரியுமா இத பண்ணுவேன் தெரியுமான்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, பொண்ணுங்க நீங்க வெறும் வாய்ப்பேஜ் மட்டும்தான் சொல்லி உங்களை பத்தி ரொம்பவே மொக்கையா திங்க் பண்ணுவாங்க. நாலாவது ரூல்ஸ் என்னென்னா நண்பா, ஒரு பொண்ணு கூட நீங்கள் பழக ஆரம்பித்த அப்புறமா நீங்கள் அதிகமாக பேசாதீங்க, அந்த பொண்ணை அதிகமாக பேசுகிறதுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாத்த பற்றியுமே அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். நீங்கள் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல என்னென்னு சொன்னால், அந்த பொண்ணோட விருப்பு வெறுப்புகளை தெரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த பொண்ணோட எல்லா விஷயத்தையுமே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அந்த பொண்ணுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்து பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட நடந்துக்க முடியும். இதுவே நீங்க அந்த பொண்ணை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம நீங்க மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கு உங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் சுத்தமா இல்லாம போயிடும். சோ இதை வந்து பொண்ணுங்க மட்டுமில்ல, நீங்க வாழ்க்கையில எந்த பர்சனை சந்திச்சாலும் அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளை பத்தி தெரிஞ்சுக்காம அவங்க கூட பழகாதீங்க. ஒரு பொண்ணு உங்கள் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் யாராவது உங்ககிட்ட சொன்ன ஒரு சீக்ரெட்டை அந்த பொண்ணு கூட ஷேர் பண்ணிக்காதீங்க. அப்படி பண்ணிக்கும் போது என்ன நடக்கும்னா, அந்த பொண்ணு என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, இவன் வந்து அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட சீக்ரெட்டை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுறான். ஸோ இதே மாதிரி தான் நான் இவங்கிட்ட ஒரு நம்பி ஒரு சீக்ரெட்டை சொன்னால் இவன் யார்கிட்டையும் போய் ஷேர் பண்ணிடுவான். ஸோ உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை அவங்க இழந்துருவாங்க. ஸோ ஒரு பொண்ணு உங்களை காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட நீங்கள் சீக்ரெட் ஷேர் பண்ணுறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதுவே ஒரு பொண்ணு உங்கள் கூட பழகிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்டோட சீக்ரெட்டை வந்து பொண்ணுங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்காதீங்க நண்பா. அதுவே அவங்க காதலிச்சாலும் கூட அதுக்கப்புறமா நீங்கள் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையான விஷயமா இருக்கும். ஸோ நண்பா, இந்த 5 ரூல்ஸையுமே உங்களுடைய லவ்வில் மட்டுமில்லை உங்களுடைய லைஃப்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் காதலும் சக்ஸஸ் ஆகும், உங்களுடைய வாழ்க்கையும் சக்ஸஸ் ஆகும் நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலில் உங்களுடைய தாட்ஸை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.